ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம்மேக்கர்ஸ் சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மழைக்காலத்துக்கும் வின்டருக்கும் ஏத்த மாதிரியான கிச்சன் டிப்ஸும் ஹோம் டிப்ஸும் பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்றதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்றதுக்கும் மறந்துடாதீங்க. பாத்ரூம் மாதிரியான தண்ணி புழங்குற இடத்துல ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி, அதுவும் மழை காலத்துல ரொம்பவே ஜாஸ்தி. அதனால இந்த மாதிரி பக்கத்துல ஒரு டூத் பிரஷ் கட்டி தொங்க விட்டுடுங்க. சோ இதை வச்சு நம்ம ஆன் ஆஃப் பண்ணோம்னா யாருக்கும் ஷாக் அடிக்காம இருக்கும். நீங்க இந்த டூத் பிரஷ்க்கு பதில் ஒரு பழைய ஸ்கேல், மர ஸ்கேல் இருந்ததுனாலோ இல்ல அதையே நல்லா அழகா டெக்கரேட் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். கரண்ட் போனுச்சுன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது வீட்டோட மெயின் டோரை சாத்திடுங்க. அதே மாதிரி பின்பக்க கதவு இருந்ததுனாலும் அதை சாத்திடுங்க. ஏன்னா வெளியில இருந்து யாராவது உள்ள வந்தாங்கன்னா நமக்கு தெரியாது. மெழுகு வர்த்தியோ அகல் விளக்கோ ஏத்துனீங்கன்னா அது ஒரு சின்ன கண்ணாடிக்கு முன்னாடி வச்சீங்கன்னா அதுல ரிஃப்ளெக்ட் ஆகி ரூம் ஃபுல்லும் நல்ல பிரைட்டா இருக்கும். மழை நாட்கள்ல கரண்ட் அடிக்கடி போகும். சோ எல்லார் வீட்லயும் நம்ம கேண்டில்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது அங்கங்க வச்சோம்னா அங்கங்க அப்படியே சொட்டி சொட்டி அசிங்கமா இருக்கும். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு அகல் விளக்குல வச்சிடலாம். அதையுமே இன்னும் அந்த நீர் அந்த துளிகளையும் சேர்த்து யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு திரிய போட்டு விட்டுடுங்க. இந்த மாதிரி போட்டு விட்டீங்கன்னா அந்த உருக உருக அந்த மெழுகு சேர சேர நம்ம அதுக்கு அப்புறமா இதை வந்து திரிய ஏத்தனம்னா அந்த இருக்கிற மெழுகு எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். வேஸ்ட் ஆகாம இருக்கும், இடமும் நீட்டா இருக்கும். மெழுகு வர்த்திய ஏத்துறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா நின்னு நிதானமா ரொம்ப நேரத்துக்கு எரியும். மழைக்காலங்கள்ல நம்மளோட இரும்பு கத்திகள் வந்து ரொம்ப சீக்கிரமா துருப்பிடிச்சு போயிடும். இதை வந்து ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணலாம். ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதை பாதியா கட் பண்ணி நல்லா இதுல தேய்ச்சிருங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் விட்டுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்து தொடச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் பூசிட்டு அடுப்புல லேசா சூடு பண்ணினீங்கன்னா போதும். அந்த எண்ணெய் வந்து ஒட்டுற அளவுக்கு சூடு பண்ணீங்கன்னா போறோம். அதுக்கப்புறமா எடுத்து நீங்க வச்சிட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து துருப்பிடிக்கவே துருப்பிடிக்காது. வெங்காயத்துக்கு பதில் நீங்க லெமனை வந்து பாதியா கட் பண்ணிட்டு அதுல கொஞ்சமா உப்பு தொட்டுட்டு அதை வச்சு கூட நீங்க தேய்க்கலாம். அந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலும் நல்லா கிளீன் ஆயிடும். மழைக்காலங்கள்ல நம்மளோட சாப்பிங் போர்டு ஒரு மாதிரி நச நசன் ஆயிடும், லைசா ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதுக்கும் வந்து நீங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டு நல்லா அந்த சாப்பிங் போர்டில் தேய்ங்க. தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்சமா சுடு தண்ணி விட்டு ஒரே ஒரு அலசு அலசி எடுத்து நல்லா காய வச்சு தொடச்சிட்டு காய வச்சு எடுத்து வச்சிடுங்க. அந்த ஸ்மெல்லும் போயிடும், கரை ஏதாவது இருந்ததுன்னா போயிடும், அந்த மாதிரி ஏதாவது ஃபங்கஸ் இருந்ததுனாலும் போயிடும். மழை காலத்துல அப்புறம் வின்டர்ல வந்து தயிர் புளிக்க வைக்கிறது, மாவு புளிக்க வைக்கிறதுல நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். இதையும் ரொம்ப ஈஸியா செய்யலாம். நம்ம வீட்டுல மைக்ரோவேவ் அவனோ இல்ல அவனோ இருந்ததுன்னா உள்ள வச்சுட்டு நீங்க மூடி வச்சுட்டீங்கன்னா போதும், ஈஸியா புளிச்சிடும். அதே மாதிரி நம்ம கிட்ட ஹாட் பேக் இருந்ததுனாலும் அதுக்குள்ள உர ஊத்துனதுக்கு அப்புறம் வச்சு மூடி வச்சுட்டீங்கனாலும் சீக்கிரம் உறைஞ்சிடும். நீங்க ரொம்ப கோல்டு கண்ட்ரீஸ்ல இருந்தீங்கன்னா அவனோட லைட்டை மாத்திரம் ஆன் பண்ணிட்டு நீங்க தயிர் உள்ள வச்சுட்டீங்கன்னா போதும், தயிர் உறைஞ்சிடும். இல்லாட்டி நம்ம வீட்டுல வேஸ்ட் அந்த ஸ்வெட்டர் அந்த மாதிரி ரக்கு அந்த மாதிரி நல்ல திக்கான கிளாத் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு நல்லா சுத்தி கவர் பண்ணிட்டு வச்சுட்டீங்கனாலும் ஈஸியா புளிக்கும். கேக்கு, மஃபின் அதெல்லாம் நீங்க வெளியில வச்சீங்கன்னா ஒரு 2 நாள்ல காஞ்ச மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு டப்பாக்குள்ளர அந்த கேக் மஃபின்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரே ஒரு பீஸ் பிரெட் ஸ்லைஸை மட்டும் உள்ள போட்டு வச்சிட்டீங்கன்னா போதும். சாஃப்டாவே இருக்கும் நம்மளோட கேக் மஃபின்ஸ் எல்லாம். அதே மாதிரி இந்த கோல்டு கிளைமேட்ல பிஸ்கெட் நமத்து போகாம இருக்கிறதுக்கு நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லாட்டி வெளியில வைக்கிற பட்சத்துல ஒரு சின்ன முடிச்சுல அரிசிய ஒரு பொட்டலமா கட்டி உள்ள போட்டு வைக்கலாம். இல்லாட்டி ஒரு சின்ன மூச்சுல உப்பு வந்து ஒரு பொட்டலமா கட்டி உள்ள போட்டு வச்சிங்கனாலும் டக்குனு பிஸ்கெட் நமத்து போகாம இருக்கும். அப்படி ஒரு வேளை நமத்து போன பிஸ்கெட்டா இருந்ததுன்னா நம்ம தோசை சுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கல்லுல மிச்சம் சூடு இருக்கும் பாத்தீங்களா, அதுல அந்த பிஸ்கெட்டை பரப்பி வச்சிங்கன்னா போதும். கொஞ்ச நேரத்துல நல்ல மொறுமொறுன்னு ஆயிடும். மழைக்காலங்கள்ல தீப்பெட்டிகளை இந்த மாதிரி பழைய ஸ்வீட் டப்பாக்குள்ள போட்டு டைட்டா மூடி வச்சிட்டோம்னா ஈஸியா நம்மளால அதை வந்து பத்த வைக்க முடியும். மழைக்காலத்துல இந்த மாதிரி மெழுகுவர்த்தி அதுக்கப்புறமா தீப்பெட்டி எல்லாத்தையும் ஒரே டப்பால போட்டு இந்த மாதிரி பழைய ஸ்வீட் டப்பால போட்டு மூடி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடத்துல காமனான இடத்துல வச்சிட்டீங்கன்னா டக்குன்னு கரண்ட் போயிடுச்சுன்னா எடுத்து மெழுகுவர்த்தி ஏத்தி வைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். மழைக்காலத்துல அப்பளம் வெளியில வச்சோம்னா நமத்து போன மாதிரி ஆயிடும், பொரிச்சோம்னாலும் நல்லா கிறிஸ்பா இருக்காது. அதுக்கு ஒரு ஜிப்லாக் கவர்ல போட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும். நம்ம பொரிக்கிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து ஒரு 5 நிமிஷம் வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சோம்னா நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். மழைக்காலத்துல நம்ம வாங்குற சமையல் எண்ணெய்கள் வந்து சிறுக்கடிச்ச மாதிரி ஆயிடும். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு எண்ணெய் வாங்கினோடனே அதுல 1 or 2 டிராப்ஸ் அளவுக்கு விளக்கெண்ணெய், நல்ல விளக்கெண்ணெயா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. அவ்வளவு டக்குன்னு எண்ணெய் கெட்டு போகாம இருக்கும். இதே வந்து நீங்க துவரம் பருப்பு, கடலை பருப்பு அந்த மாதிரி பருப்பு வெரைட்டிஸ்க்கும் ஒரு டிராப் விட்டு நல்லா கலந்து வச்சிட்டீங்கன்னா வண்டு பிடிக்காம இருக்கும். மழைக்காலத்துல ஹேண்ட்பேக்ல எப்பவுமே ஒரு ஜிப்லாக் கவர் ரெடியா வச்சுக்கோங்க. டக்குன்னு மழை பெஞ்சதுன்னா நம்மளோட செல்போன் முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த ஜிப்லாக் கவர்ல போட்டு மூடி வச்சுட்டோம்னா நனையாம இருக்கும். அதே மாதிரி
ஹேண்ட்பேக்ல ஒரு பிளாஸ்டிக் கவரும் போட்டு வைங்க. மழை பெஞ்சதுன்னா டக்குன்னு அந்த ஹேண்ட்பேக் அந்த பிளாஸ்டிக் கவர் குள்ள போட்டு ஒரு முடி போட்டு வச்சிட்டீங்கன்னா நல்ல காஸ்ட்லியான ஹேண்ட்பேக்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாம இருக்கும். மழை காலத்துல நமக்கு வந்து துணி காய வைக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். வீட்டுல கொடி கட்டி வச்சோம்னாலும் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும். சோ இந்த கொக்கியோட எலாஸ்டிக் மாதிரி இப்ப நமக்கு கொடி கயிறு கிடைக்குது. அதை வாங்கி நம்ம எங்க வேணா பிக்ஸ் பண்ணலாம். பிக்ஸ் பண்ணி காய வச்சுட்டு அதை ஈஸியா ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதெல்லாம் ட்ரை செய்து பாருங்க. ட்ரை செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம்மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், பாருங்க. நம்மளோட மற்ற ரெண்டு சேனலான ஹாப்பி ஹோம்மேக்கர், ஹாப்பி ஹோம்மேக்கர் கோலம் ரெண்டும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வர ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணும்னா கீழே அமேசான் லிங்க் இருக்கு. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம்மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.